காவியர் கண்களுக்கு நீ பயங்கர ரூபினியே, பாவியர் கண்களுக்கு நீ பயங்கர ரூபினியே, பக்தர்கள் கண்களுக்கு நீ அலங்கிருத ரூபினியே, பக்தர்கள் கண்களுக்கு நீ அலங்கிருத ரூபினியே, தாவி பிடித்துன் தளிர்கரம் பற்றி நேந்தையுடன் அருள் புரிவாய், தாவி பிடித்துன் தளிர்கரம் பற்றி நேந்தையுடன் அருள் புரிவாய், என்றும் தூபம் மணம் கமழும் நெய் தீபம் மணம் கமழும், ஆபத்தை போக்கி அருளொளி வீசிடும் அன்னையே உன் சந்நிதியில், என்றும் தூபம் மணம் கமழும் நீ தீபம் மணம் கமழும். ரொம்ப முக்கியமான ஒரு திருத்தலத்தை இன்றைய தினம் நம்ம ஸ்மரிக்க இருக்கின்றோம். இந்த திருத்தலமானது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, சத்தியமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், சத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை சொன்ன உடனேவே இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எந்த அம்மனை பற்றி இன்றைய தினம் நம்ம ஸ்மரிக்க இருக்கோம் அப்படிங்கிறது. பன்னாரி அம்மன் என்று சொல்லக்கூடிய அந்த கருணையான ஒரு தேவியை பற்றி இன்றைய தினம் ஸ்மரிக்க இருக்கின்றோம். அந்த சத்தியமங்கலம்ங்கிற ஊரை எடுத்துட்டாலே அது எவ்வளவு அடர்ந்த காடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த காடுக்கு ஒரு காலத்துல என்ன பெயர் இருந்தது அப்படின்னு பார்த்தா, தனநாயக வனம் இல்லைன்னா தண்டநாயக வனம் இப்படின்னு அதற்கு பெயர் இருந்தது. இந்த வனத்தினுடைய ஒரு பெருமை என்ன அப்படின்னு அந்த காலத்திலேயே பலர் சொல்லி இருக்கின்றார்கள். எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு குளமோ குட்டையோ இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த குட்டையில புலியும் வந்து தீர்த்தம் பருகுமாம், அதே சமயத்தில் அதாவது புலி நீர் பருகி கொண்டிருக்கக்கூடிய அதே சமயத்தில் மாடுகளும் வந்து நீரை பருகுமாம், ஆனால் இந்த புலிகள் அந்த மாடுகளை வேட்டையாடாது. ஒன்றுக்கொன்று அதாவது இந்த பக்கம் பார்க்குறச்ச புலிங்கிறது ஒரு உக்ரமான விலங்கு, இந்த பக்கம் பார்க்குறப்ப பசு அல்லது மாடு என்பது ரொம்ப ரொம்ப சாத்வீகமானது. அப்படிப்பட்ட மாடுகளை இந்த புலி வேட்டையாடுறதுங்கிறது தானே வழக்கம். ஆனால் இந்த இடத்துல வழக்கத்திற்கு அப்பாற்பட்டு இரண்டும் ஒற்றுமையாக நீர் பருகுவதை ஜனங்கள் கண் எதிரே பார்த்திருக்கின்றார்கள். அப்போ அந்த மண்ணுக்குன்னு ஒரு பெருமை நிச்சயமா இருக்கத்தானே இருக்கும். இருக்கு என்பதை உணர்த்தி முத்துமாரியாக பன்னாரியாக அவள் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் இந்த பன்னாரி அம்மன் கோவில்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது சத்தியமங்கலம் அந்த மலை அந்த வழியாக எப்படின்னு பார்த்தா, ஒரு காலத்துல எல்லாருமே இந்த வியாபாரிகள் எல்லாம் இருப்பார்கள் இல்லையா, அவர்கள் எல்லாம் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் செல்வார்கள். மலை ஏறி அந்த பக்கம் இறங்கினா அது மைசூர் போகும் கிட்டத்தட்ட. அப்போ இங்கேந்து மைசூர் போகக்கூடிய அந்த வியாபாரிகள் எல்லாம் மாடுல எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு செல்வார்கள். அந்த மாடுகள் கூட இந்த குட்டையில வந்து நீரை பருகும், அதே சமயத்துல புலி சிங்கம் எல்லாமே வந்து நீரை பருகுமாம். ஆனால் யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்பட்டதே கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு வியப்பு தரும் விஷயமாகவே காலம் காலமாக இருந்தது. அப்படிப்பட்ட சமயத்துல அந்த ஊர்ல ஒரு மாடு மேய்ப்பவர் இருந்தார். அவரிடத்துல நிறைய மாடுகள் உண்டு. அப்போ இந்த மாடுகள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு போய் விடுவார்கள் இல்லையா, புல்லெல்லாம் இருக்கும், அந்த புல்லை நன்றாக சாப்பிட்டு மேய்ந்து கொண்டிருக்கும் மாடுகள். அப்போ ஒரு பசு மாடானது அது என்ன பண்ணுமா, பாலை கறக்கவே விடாதான். இந்த மாடு மேய்ப்பவரை எந்நேரமும் அங்கே போய் இப்படி கையை வச்சாலே ஓடி போகும், காலால் உதைக்க முயற்சி பண்ணும், இப்படி பண்ணும். சரி, மாடு மேய்ப்பவர்கிட்ட தான் அது அப்படி நடந்துக்கிறதுன்னு பார்த்தா தன்னுடைய சொந்த கண்ணுக்குட்டிக்கு கூட அது பாலை கொடுக்காதான். அது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தேகமாகவே இருக்கும். இதில் என்னென்னு பார்த்தா, அந்த மேய்த்தெல்லாம் முடித்து விட்டு அதை பிடிக்கலாம்னு பார்த்தா பாலும் வராது. அப்போ இது பாலை என்ன பண்ணுறதுன்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் ஏற்பட்டது. அப்போ இவர் என்ன பண்ணுறார், அந்த மாடு மேய்ப்பவர் அன்றைய தினம் மேய்க்க செல்லும் பொழுது மற்ற மாடு எல்லாத்தையும் மேய விட்டுட்டு இந்த மாடுக்கு தெரியாம இதை பின்பற்றி செல்கின்றாராம். பின்பற்றி போகும்பொழுது இந்த மாடு என்ன பண்றதுன்னு பார்த்தா, ஒரு வேங்கை மரம் இருக்கு, அந்த வேங்கை மரத்துக்கு கீழே தானாக பாலை சுரக்கின்றது.
அப்படியே படபடபடன் அந்த பாலானது கொட்டுறது. அப்போ இதை பார்த்த அந்த மாடு மேய்ப்பவர் அந்த ஊர் பெரியவர்கிட்ட போய் சொல்றார், இந்த மாதிரி இந்த மாடு தினம் செய்கின்றது, இன்றுதான் அதை கண்டுபிடிச்சேன். அப்போ அந்த இடத்துல ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல, ஊர்ல இருப்ப பெரியவர்கள் எல்லாம் வந்து பார்த்தா தெரியுங்கிறப்போ ஊரே கூடியாச்சு இந்த விஷயத்த தெரிந்து கொண்டு. அப்போ அந்த ஊர்ல இருக்கிற பெரியவர் வந்து பார்க்கிறார், இந்த இடத்துலதான் அது தினம் பாலை சுரக்கின்றது அப்படிங்கிறப்போ, அப்ப அங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு அப்படி விலக்கி விலக்கி பார்த்தாக்க ஒரு புத்து ஒண்ணு இருக்கின்றது. பொதுவாகவே இந்த புற்று என்று சொல்லக்கூடியது அம்பாளுடைய ஸ்வரூபமாகவே கருதப்படுகின்றது. அதோடு இல்லாத ஒரு லிங்கமும் தென்படுகின்றதாம். அந்த லிங்கத்தை பார்த்த உடனே, ஆஹா, சாக்ஷாத் பரமேஸ்வரன் இங்கு வீற்றிருக்கின்றார், அதனாலதான் இந்த மாடு வந்து பால் அபிஷேகம் பண்ணிருக்கு அப்படின்னு அத்தனை பேரும் பேசும் பொழுது திடீர்னு ஒருத்தருக்குள்ள சுவாமி வந்ததாம். அவர் சொல்கின்றார், முத்துமாரியாக நான் இங்கே இருந்துருக்கேன், இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை பல காலமாக இந்த இடத்துல இருக்கேன், முக்கியமாக எல்லாரையும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன், இங்கிருந்து மைசூர் போறவர்கள் எத்தனையோ பேர் உண்டு, வரவர்கள் உண்டு, அவர்களுக்கெல்லாம் இந்த காட்டில் எந்த விதமான ஆபத்தும் நேரக்கூடாது என்பதற்காக நான் இங்கேயே இருந்துருக்கேன், இந்த இடத்துல எனக்கு ஒரு கோவில் கட்டி எல்லாரும் சுபிக்ஷமாக வாழுங்கள் என்று சொல்ல, அங்கு அந்த முத்துமாரி அம்மனுக்கு அற்புதமாக கோவில் கட்டி பன்னாரியாக அவள் அங்கு வீற்றிருக்கிறேன் என்று சொல்கின்றாள். அவளே பன்னாரி அம்மனாக இன்னிக்கும் இருக்கா. இந்த கோவிலில் போனாலே இன்னிக்கும் அந்த பிரசாதமானது அந்த புற்று மண் தான் நமக்கு பிரசாதமாக தருவார்கள். அவ்வளவு விசேஷம், நினைத்த காரியங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய மகோன்னதமான குணவதி அங்கு இருக்கக்கூடிய பன்னாரி அம்மன். அவளை இன்றைய தினம் ஸ்மரித்து அவளுடைய ஒரு பேரொருளை பெறுவோமாக.